தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை அதிரடியாக டிஸ்மிஸ் செய்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் இருந்து அதிரடியாக நீக்கி ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பணம் பெற்றுக்கொண்டு வேலை தருவதாக கூறி ஏமாற்றிய வழக்கில் அமலாக்கத்துறையால் சட்டவிரோத பண பரிமாற்றம் வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் இருந்து வருகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பதவியை தவறாக பயன்படுத்தி தன் செல்வாக்கு மூலம் விசாரணை மற்றும் சட்ட நடைமுறைக்கு தடை ஏற்படுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மேலும் சில குற்ற வழக்குகளில் செந்தில் பாலாஜி ஈடுபட்டு இருப்பதால் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாநில காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை அமலில் இருந்து வருவதாகவும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வது விசாரணையை பாதிக்கும் என்பதால் இதுபோன்ற சூழலில் தமிழக அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்படுவது உடனடியாக அமலுக்கு வருகிறது என்றும் தமிழக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.